Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சுடிதாருக்கான டாப் வந்து கட் பண்ண போகிறோம். இதுக்கு நான் தேவையான அளவுகளாக நோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்னென்ன அளவுகள்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதே நான் போடுற வீடியோ வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து லென்த்து வந்து எனக்கு 38 இன்ச் வருது. ஆம்கோல் வந்து 6.5, அந்த வேஸ்டோட பகுதி வந்து 14 இன்ச்சு, கிப்போட பகுதி 21. அப்போ நம்ம எடுத்திருக்க ஜெஸ்ட்டு ரவுண்டு வந்து 40 இன்ச்சு, இடுப்பு சுற்றளவு வந்து 36 இன்ச்சு, அதுக்கு கீழ் இடுப்பு பகுதி வந்து 42 இன்ச்சு, கீழே வந்து பாட்டம் வந்து 12 இன்ச்சு வருது. தையலுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து 2.5 இன்ச்சு வந்து சேர்த்துருக்கேன் எல்லாத்துக்கும். அப்புறம் நம்மளுக்கு ஷோல்டர் வந்து ஹாஃப் ஷோல்டர் வந்து 6.5 இன்ச் வருது. ஸ்லீவோட லென்த்து வந்து 5 இன்ச் வருது. ஸ்லீவோட அகலம் வந்து 10 இன்ச்சு. அப்புறம் ஸ்லீவோட ரவுண்டு 14 இன்ச்சு வருது. ஃப்ரண்ட் நெக் வந்து 5.5 இன்ச்சு, பேக் நெக் வந்து 7 இன்ச்சு வருது. இப்போ வாங்க இந்த அளவுகளை வச்சு நம்ம ஈஸியான முறையில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு லென்த்து வந்து 38 இன்ச்சு வருது. இது வந்து இந்த பெரிய நம்பரில் வந்து நம்ம அளந்துக்கிறணும். தையலுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து 2 இன்ச்சு சேர்த்துருக்கேன். 2.5 அல்லது 1.5 இன்ச்சு கூட சேர்த்துக்கலாம். நான் கரெக்டாக வந்து 2 இன்ச்சு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து கீழே வந்து மடித்து தைக்க 2 இன்ச்சு வந்து நான் சேர்த்துருக்கேன். இந்த கோட்டில் இருந்து கரெக்டாக நம்ம வச்சு 38 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். மேலே வந்து ஷோல்டருக்கு ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்ததான் ஆம்கோல் பாருங்க, 6.5 இன்ச்சு வருது. நம்ம ஷோல்டர்ல இருந்து ஆம்கோலுக்கு 6.5 இன்ச்சு நம்ம குறிச்சிருக்கோம். அடுத்ததா வேஸ்டோட பகுதி, ஷோல்டர்ல இருந்து வேஸ்ட் வரைக்கும் 14 இன்ச்சு. 14 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். அடுத்ததா ஷோல்டர்ல இருந்து கிப் வரைக்கும் 21 இன்ச்சு. மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஜெஸ்ட் ரவுண்டு வந்து 40 வருது. 40ல நம்மளுக்கு ஒரு பகுதி மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அப்ப 40னா நம்மளுக்கு 10 வைக்கணும். இப்ப நம்ம இதுல உங்களுக்கு 4 பீஸ் வருது. இந்த துணியில 4 மடிச்சு போட்டோம்னா 4 பீஸ் வருது. அதுல ஒரு பகுதி மட்டும் நான் எடுத்துருக்கேன், 10 இன்ச்சு வருது. 10 இன்ச்சை மார்க் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்கு வந்து 2 இன்ச்சு நான் சேர்த்துருக்கேன். அதே போல் வேஸ்ட் பகுதிக்கு 36 இன்ச்சு வருது. இதில் ஒரு பகுதி நம்மளுக்கு 9 இன்ச்சு வரும். இதே 9 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்கு 2 இன்ச்சு நம்ம சேர்த்துக்கணும். கீழே கிப்பகுதிக்கு வந்து 42 வருது. அப்போனா நம்மளுக்கு இதில் ஒரு பகுதி வந்து 10.5 இன்ச்சு வரும். மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா வந்து 2 இன்ச்சு வந்து தையலுக்கு நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததான் பாட்டம் சுற்றளவு, 12 இன்ச்சு வருது. எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்கு வந்து 2 இன்ச்சு நம்ம சேர்த்துருக்கோம்.
இதில் கரெக்டாக வந்து 1.5 இன்ச் நம்ம இது பண்ணிக்கணும், குறிச்சிக்கணும். இப்போ கழுத்து அகலம் வந்து நம்மளுக்கு வந்து 2.5 இன்ச் வச்சுருக்கேன். ஷோல்டர் வந்து 6, மொத்தம் வந்து நம்மளுக்கு 6.5 இன்ச் வருது. இதுல கழுத்து அகலம் வந்து 2.5 இன்ச், ஷோல்டர் வந்து நம்மளுக்கு 4 இன்ச் வருது. இதோட அளவு வந்து 1.5 இன்ச். ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் வந்து 5.5 இன்ச். இந்த ஏரியா வந்து ஜஸ்ட் ரவுண்டு. இது வந்து வேஸ்ட் ரவுண்டு, இது கிப் ரவுண்டு. இதுல மொத்தம் வந்து 4 லேயர்ஸ் இருக்கு. இப்ப வாங்க கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்க, நம்ம வந்து டாப்ஸ் வந்து ஈஸியான முறையில் கட் பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து 5.5 இன்ச் கட் பண்ணியிருக்கோம். இது வந்து நான் டிசைன் வைக்கிறதுனால இப்போதைக்கு நான் ரவுண்டு மட்டும் வரைகிறேன். இது வேறு டிசைன் கழுத்து பண்ணுறதுனால இப்போதைக்கு உங்களுக்கு தெரிகிறதுக்காண்டி ரவுண்டு நெக் மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து 5.5 இன்ச். இது பேக் நெக்குக்கு வந்து இந்த பாருங்க மடிப்பு பகுதி வருது. இதோட ஹைட் வந்து 7 இன்ச் வைக்கிறோம். இது பேக் நெக்கு, இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. பேக் நெக்குக்குள்ளதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஈஸியான முறையில் வந்து டாப் வந்து கட் பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம வந்து லைனிங் துணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான கிளாத் வந்து நம்மளுக்கு 2 மீட்டர் வேணும் லைனிங் துணிக்கு. இதை அப்படியே நாலாக மடித்து போட்டுக்கணும்.
அப்படியே இந்த கிளாத் பகுதியை மேலே வச்சு நம்ம அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம லைனிங் துணியை கட் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம ஸ்லீவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கைப்பகுதிக்கு வந்து துணியை வந்து நாலாம் மடிச்சு போட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்மளுக்கு ஸ்லீவோட லென்த் வந்து எவ்வளோ வருது, 5 இன்ச் வருது. நான் எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்கு வந்து 1.5 இன்ச் சேர்த்துருக்கேன். கீழேயும் மேலேயும் தையலுக்கே 1.5 இன்ச் நான் சேர்த்துருக்கேன். ரெண்டு வரலையா? சேர்த்துக்கணும். இதோட அகலம் வந்து ஸ்லீவோட அகலம் 10 இன்ச். மேலே இருந்து நம்மளுக்கு 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம சுடிதார் டாப் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு வந்து கைக்கு வந்து நம்ம லைனிங் துணி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.